இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா மனசுல வந்து ஏதோ ஒரு வந்து ஒரு சஞ்சலமாவே இருந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு மனசுல போட்டு அப்படியே வருத்தம் இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் போறதுக்கு மனசுல ஒரு ஆத்ம திருப்தி ஒரு நிம்மதி வரதுக்கு நிசஞ்சலமா இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமா ஏதோ அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ராமர் சீதாம்பாள் ஆஞ்சநேயர் இவாளுக்கு உண்டான வழிபாடு தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஸ்ரீராமரோட படத்தை வச்சுக்கணும் அப்புறம் படத்தை வச்சுட்டு சுவாமிக்கு வந்து துளசி போட்டு அந்த துளசியில அர்ச்சனை பண்றது ஓம் ஆதி புருஷாய நமஹ ஓம் பரம புருஷாய நமஹ ஓம் மகா புருஷாய நமஹ அப்படி அர்ச்சனை பண்ணிக்கணும் முடிஞ்ச அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்றது இல்லைன்னா ராம 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 ராமன் அஷ்டோத்திரம் 108 தடவை சுவாமிக்கு உண்டான 108 தடவை ராமநாமத்தை சொன்னாலே போதும் அப்படி சொல்லிட்டு சுவாமிக்கு நேவேத்தியம் எதையும் நேவேத்தியம் பண்ணி மனசார வேண்டி ஆராத்தி எடுத்து அந்த ஆராத்தியை வெளியில கொஞ்ச நேரம் அந்த சொன்ன நாமத்தை மனசில் நினைச்சிட்டு தியானம் பண்ணாலே போதும் அற்புதமான பலன்கள் இருக்கும் மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் குறைஞ்சிரும் மனசுல திருப்தி உண்டாகும் நம்மள அறியாத ஒரு சந்தோஷம் மனசுல கூடி வரக்கூடியதா இருக்கு அது அனுபவ உண்மை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துல ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா நம்ம சொன்னோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர நன்றி